சரி, எனவே நான் இன்று லீனியர்லி வெக்டர் ஸ்பேஸிற்கு செல்கிறேன். இதுவே நாங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் முக்கிய கருப்பொருள் இயந்திரத்தனமாக ஒரு நொட்டேஷன் அல்லது மொழியை பின்பற்றப் போகிறோம். நீங்கள் இந்த மொழியை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே உங்கள் வழக்கமான மூன்று பரிமாணங்களுடன் ஒப்புமை காட்டுவதன் மூலம் நான் இந்த மொழியில் மெதுவாகச் செல்வேன். ஏற்கனவே சில பிரச்சனைகள் வழக்கமான மூன்று டைமென்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. வலது. ஏன் மூன்று டைமென்ஷனல் ஸ்பேஸ் வெக்டர் ஸ்பேஸ் என அழைக்கப்படுகிறது? எனவே உங்களிடம் இரண்டு வெக்டர்களின் லீனியர்லி காம்பினேஷனில் வெக்டர்கள் உள்ளன. இது உங்களுக்கு மற்றொரு வெக்டரை கொடுக்கப் போகிறது. இது லீனியர்லி வெக்டர் ஸ்பேஸின் எலிமெண்ட் ஆகும். அதை நான் கேப்பிடல் வி என்று அழைக்கிறேன். எனவே வெக்டரின் தொகுப்பு ஸ்பேஸை சேர்ந்தது. அதை நான் வெக்டர் ஸ்பேஸ் வி என அழைக்கிறேன். மற்றும் ஏ பிளஸ் பி சி ஆக இருக்க வேண்டும். சில அளவுகோல் ஏ பிளஸ் பி பெருக்குகிறது, பிறகு திருப்தி அடையும். சரியா? வேறு என்ன? ஏ பிளஸ் பி பிளஸ் ஜி இருக்க முடியும். துணை சொத்து. மற்றும் வெக்டர் கூட்டலை திருப்தியளிக்கிறது. அவை கம்யூட்டேட்டிவ் உணர்வு ஆர்டர் முக்கியமில்லை. சரி, எனவே இதை அழைக்கிறீர்கள். இந்த பண்புகள் திருப்திகரமாக உள்ளன. நீங்கள் இந்த கட்டத்தை ஏ என்று அழைக்கிறீர்கள். லீனியர்லி வெக்டர் ஸ்பேஸ். இது உங்கள் மூன்று டைமென்ஷனல் உலகில் திருப்தி அடைகிறது. சரி, ஒரு தன்னிச்சையான வெக்டர் ஆர் ஐ கொடுத்தால் கண்டிஷன். நான் இதை எழுதினால் ஏ. எனவே நினைக்கிறேன் அவை ஒவ்வொன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த தன்னிச்சையான வெக்டர் என்றால் ஆர் என்பது ஏ வெக்டர்ஸ் லீனியர்லி கலவையாகும். அல்லது ஏ வெக்டர் செட் கொடுத்திருந்தால் ஏபிசி மற்றும் ஆர் என்றால் சியின் சில லீனியர்லி காம்பினேஷன் ஆர் என நானும் எழுதுகிறேன். ஏ டைம்ஸ் ஏ பிளஸ் பி டைம்ஸ் பி பிளஸ் சி டைம்ஸ் ஜி மற்றும் என்றால் இந்த குணகங்கள் ஏபி மற்றும் சி பூஜ்ஜியம். அப்போது நீங்கள் அதை சொல்வீர்கள், செட் ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என்றால் ஏபி மற்றும் சி ஆகியவை நான் ஜீரோ, பின் இந்த வெக்டர் டிபெண்டன்ட், மற்ற வெக்டர்ஸ் அனைவரும் கற்றுக்கொண்டனர் கணித பாடம். சரி, எனவே இது ஆர் என்பது நேரியல் டிபெண்டன்ட். ஏ ஆனது பிக்கு சமமாக இல்லை என்றால் சிக்கு சமமாக இல்லை, சமமாக இல்லை பூஜ்ஜியம் இருக்க முடியும். ஏபி மற்றும் சி சமமாக இருக்கலாம், ஆனால் மீதமுள்ள அந்த அளவிடுதல் குணகங்கள் நான் ஜீரோ, அது நேரியல் டிபெண்டன்ட் என நீங்கள் கூறுவீர்கள். சரி, அதான் அது ஏ ஃப்ளோ சார்டின் ஏ வடிவம் அல்லது ஏ பாயிண்டுகள் செட். எனவே நீங்கள் பார்க்கலாம், குறைந்தது மூன்று டைமென்ஷனல் ஸ்பேஸ். இந்த இயற்பியல் ஸ்பேஸ் உங்களிடம் எத்தனை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் இருக்கும்? சரியா? ஐ மூன்று டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் இங்கு அனுப்பியுள்ளேன். இதைத்தான் நாம் இயந்திரத்தனமாக எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மற்றும் இசட் ஆக்சிஸ் என்று பேசுகிறோம். பல சமயங்களில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய டைமென்ஷன் என்னவென்று கூட உங்களுக்கு தெரியாது. ஜெனரல், சரி. எனவே இங்கே லீனியர்லி சுதந்திரம் என்பது ஐ நான் சொன்ன வரையறை. மற்றும் உங்களுக்கு ஏ ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி ஸ்பென் தி ஸ்பேஸ் பரப்புகிறீர்கள்? சரியா? எப்படி ஸ்பென் தி ஸ்பேஸ் பரப்புகிறீர்கள்? ஸ்பென் என்றால் நீங்கள் எந்த தன்னிச்சையான வெக்டர் எழுத முடியும் அந்த பரவலான ஸ்பென்னிங் வெக்டர்ஸ் பயன்படுத்துவதில். சரி, எங்களுடையதை எடுத்துக்கொள்வோம், அதே பழக்கமான ஆர் மூன்று. எனவே இந்த மூன்று டைமென்ஷனல் ஸ்பேஸ் சில நேரங்களில் ஆர் மூன்று என அழைக்கப்படுகிறது. சரி, ஆர் மூன்று என்பது இது இருக்கும் ஒரு ஏ நொட்டேஷன். இந்த மூன்று எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆக்சிஸை குறிக்கிறது. சரி, எனவே இங்கே நீங்கள் முயற்சி செய்யலாம், எழுத வேண்டும் உங்கள் பழக்கமான யூனிட் வெக்டர்.
EXUE Spains The space பரவாயில்லை இல்லை எனவே நீங்கள் சேர்க்க வேண்டும் EZ நீங்கள் EZ ஐ சேர்க்க வேண்டும் இதில் எது ஸ்பென் தி ஸ்பேஸ் மற்றும் நீங்கள் முழுமையாக்க முடியாதது EX மற்றும் EY என்று தனியாக எழுதவும் இந்த ஸ்பென் தி ஸ்பேஸ் நீங்கள் எழுதியிருக்கலாம் EX மற்றும் EY லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சரி EX மற்றும் EY ஆகியவை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் மற்றும் R மூன்று ஸ்பென் ஸ்பேஸ் செய்ய வேண்டும் அவற்றில் மூன்று உங்களுக்கு தேவை எனவே உங்களிடம் ஒரு ஏ செட் இருக்க வேண்டும் எனவே செட் ஆபரேட்டர்ஸ் அவை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்புறம் என்ன மற்றும் ஸ்பென் தி ஸ்பேஸ் இது மிகவும் முக்கியமானது ஏ வெக்டார்களின் செட் நீங்கள் பார்க்க முடியும் இது ஒன்று மட்டும் ஸ்பென் தி ஸ்பேஸ் அல்ல வேறு எதையாவது நீங்கள் ஸ்பென் தி ஸ்பேஸ் வரையறுத்திருக்க முடியும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இருக்க வேண்டிய வேறு ஏதாவது என்ன போன்ற விஷயங்களை சேர்க்கலாம் இஎக்ஸ் பிளஸ் இஒய் ஸ்பென் தி ஸ்பேஸ் ஆனால் அவை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இந்த செட் கண்டிப்பாக ஸ்பென் தி ஸ்பேஸ் ஆனால் இண்டிபெண்டன்ட் இல்லை சரி எனவே உங்களுக்கு ஏ ஒரு செட் தேவை இதுதான் ஸ்பென் தி ஸ்பேஸ் மற்றும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எனவே இரண்டு சாத்தியங்கள் உள்ளன பல சாத்தியங்கள் உண்மையில் பல சாத்தியங்கள் உள்ளன ஐ என்னால் முடியும் நீங்கள் இஎக்ஸ் வைத்திருக்கலாம் EYEZ நான் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என்று எல் டாட்டை வைப்பேன் மற்றும் ஸ்பென் ஸ்பேஸ் இது இஎக்ஸ் போன்ற வேறு ஏதாவது இருக்கலாம் இஎக்ஸ் பிளஸ் இஒய் பை ரூட் இரண்டு இஎக்ஸ் பிளஸ் இஒய் பிளஸ் இஇசட் பை ரூட் மூன்று ஐ நான் என் டினாமினேட்டர் வைக்கிறேன் அதனால் அவை ஏ யூனிட் வெக்டர் போல இருக்கும் இவையும் ஸ்பென்னிங் தி ஸ்பேஸ் அவை ஸ்பென் தி ஸ்பேஸ் அவை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எந்த தன்னிச்சையான வெக்டரையும் இந்த மூன்று டெர்ம்ஸும் எழுதலாம் எனவே நீங்கள் தொடரலாம் என்று உண்மையில் பட்டியலிடலாம் ஆனால் இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் கவனிக்கிறீர்கள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணும் விஷயம் என்ன நிலைகளின் எண்ணிக்கை இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் மற்றும் ஸ்பேனிங் தி ஸ்பேஸ் எப்போதும் அதேதான் சரி அதனால் அடிப்படையில் இருக்கிறது என் என்பது அடிப்படையில் செட் வெக்டர்ஸ் அவை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் மற்றும் ஸ்பென் தி ஸ்பேஸ் அடிப்படை செட் எனவே இது ஒரு அடிப்படை செட் இது ஏ இரண்டாவது அடிப்படை செட் மற்றும் அடிப்படை செட் மற்றும் அடிப்படை செட் ஒன்று மற்றும் அடிப்படை செட் இரண்டு ஆகியவற்றுக்கு என்ன வித்தியாசம் எனவே இது ஒன்று ஆர்த்தோனோர்மல் ஆர்த்தோகோனல் வெக்டர் ஆர்த்தோகோனல் இந்த அடிப்படை வெக்டர்ஸ் இந்த தொகுப்பில் இந்த ஒன்று இன்னும் சரியான ஏ அடிப்படையில் செட் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இல்லை ஆர்த்தோகோனல் அது சரியானதா இன்னும் ஏ சரியான செட் ஆனால் அது ஆர்த்தோகோனல் இல்லை சரி எனவே நீங்கள் வேலை செய்யலாம் எந்த அடிப்படையில் ஏ ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வழக்கமாக நாம் நமது வெக்டர் கால்குலஸ் மற்றும் பலவற்றை செய்யும் போதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோம் உடன் வேலை செய்ய ஆர்த்தோகோனல் அடிப்படை செட்
அடிப்படை A செட் என்பது இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ். எது என்றால் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் மற்றும் ஸ்பின் தி ஸ்பேஸ் ஆகும். அடிப்படை செட் உள்ள அத்தகைய வெக்டர்ஸ்களின் எண்ணிக்கை டைமென்ஷன். இங்கே ஐ நான் இந்த வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துள்ளேன். ஏ மூன்று டைமென்ஷனல் தெரிந்த ஆர் மூன்று. ஆனால் ஐ நான் உங்களுக்கு இங்கே என்ன தருகிறேன்? இருக்க முடியும், நீட்டிக்கப்பட்டது செய்ய ஒரு தன்னிச்சையான வெக்டர் ஸ்பேஸ். இந்த எண் எங்கே மாறும்? அது மூன்று இருக்க முடியாது, அது பல இருக்கலாம். ஆனால் அது இந்த ப்ரொபர்ட்டிஸ் திருப்திப்படுத்துவதற்காக. அவை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆக இருக்க வேண்டும். மற்றும் ஏதேனும் தன்னிச்சையான வெக்டர் ஐ நான் உங்களுக்கு கொடுத்தால் நான் அதை லீனியர்லி கலவையாக எழுத முடியும். செட் இது ஸ்பின் தி ஸ்பேஸ். அதனால் தான் இது ஸ்பின் தி ஸ்பேஸ் என்று அழைக்கப்படுகிறது. உங்களிடம் இரண்டு கண்டிஷன் உள்ளன. குறைந்தபட்ச செட் என்பது ஏ அடிப்படை செட் அழைக்கப்படுகிறது, மற்றும் எண்ணிக்கை அந்த அடிப்படையில் செட் அமைக்கப்பட்ட வெக்டர்ஸ் வரையறுக்கிறது. வெக்டர் ஸ்பேஸ் இன் டைமென்ஷன். சரி, அதனால் ஏ ஒரு வெக்டர் ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஆர் மூன்று லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் நீங்கள் காணலாம். நீங்கள் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இருக்கலாம், மூன்று லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டாக இருக்கலாம். ஆனால் அது இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என்பதையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அது முழு ஸ்பின் தி ஸ்பேஸ் முடியுமா, அல்லது ஏதேனும் தன்னிச்சையான வெக்டர் அதை இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் டெர்ம்ஸில் எழுத முடியுமா? எனவே நீங்கள் ஸ்பென்னிங் தி ஸ்பேஸ் மற்றும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் எண்ணிக்கை இரண்டையும் கணக்கிட வேண்டும். பின்னர் நேரியல் சார்பற்ற மற்றும் விண்வெளியில் ஸ்பேஸ் இந்த தொகுப்பு. எனவே நேரியல் இண்டிபெண்டன்ட் திசையன்கள் மற்றும் ஸ்பேஸ் வரையறுக்கிறது. அடிப்படை தொகுப்பு. அடிப்படை தொகுப்பில் உள்ள வெக்டர் எண்ணிக்கை வெக்டர் ஸ்பேஸ் டைமென்ஷன் வரையறுக்கிறது. அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், என்ன லென்த் ஏ வெக்டர்? எப்படி செய்ய வேண்டும் வெக்டர் கால்குலஸ்? எப்பொழுதெல்லாம் உங்களிடம் ஏ வெக்டர் ஏ வழங்க நீங்கள் லென்த் வெக்டர் செய்யலாம். நீங்கள் வரையறுக்கலாம் ஏ டாட் ஏ ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். நீங்கள் சொல்வது லென்த் வெக்டர் ஏ சில தடவை இப்படி எழுதலாம். விதிமுறை என்று கூறலாம். இது ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ரூட் ஏ டாட் ஏ. சில தடவை மக்கள் இப்படி எழுதுவார்கள் ஏ வெக்டர் என்று. மேக்னிடியூட் வெக்டர் இந்த வெக்டர் சரியா? இந்த செயல்பாட்டில் இங்கே சில கருத்துக்களை கொண்டு வந்துள்ளது. ஐ அறிமுகப்படுத்தியது டாட் ப்ராடக்ட் சரியா? ஐ உங்களுக்காக டாட் ப்ராடக்ட் மற்றும் ப்ரொபர்ட்டி என்ன? டாட் ப்ராடக்ட் ஐ ஒன்று வெக்டர் மற்றும் இன்னொரு வெக்டர் பி ஐ எடுத்தால் ஏ டாட் ப்ராடக்ட். இது கிடைக்கும் ஏ ஸ்கேலார். என்ன ஸ்கேலார்? ஏ ஸ்கேலார் ஒன்று. வெக்டர் ஏ சுழற்றினால் மற்றும் வெக்டர் பி இந்த டாட் ப்ராடக்ட் அப்படியே இருக்கும், ஒரே மாதிரி, ஏனென்றால் அந்த இரண்டு இடையிலான கோணம் ஒரே மாதிரியாக இருக்கும் சரியா? ஏனென்றால் ஏ வெக்டர் வெக்டர் என்று அழைக்கப்படுகிறது. ஏ சுழற்றினால் உங்களுக்கு மாறும் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா வெக்டர் ஏ கீழ் சுற்றும் ஐ வெக்டர் ஒன்று திசையில் பாயிண்ட் என்று வைத்துக்கொள்வோம். அது எப்படி மாறும் என்பது உங்களுக்கு தெரியும். கோணத்தில் சுழற்சியின் கீழ் இது சுழற்சியின் கீழ் செல்லும் ஏ புதிய வெக்டர். ஏ என்ன ஆகும்? புதிய வெக்டர் பி புதிய வெக்டர். ஆனால் ஏ டாட் பி அப்படியே இருக்கும்.
எனவே இது ஏ ஸ்கேலார் மற்றும் பி வெக்டர். மற்றும் லென்த் ஏ வெக்டர் உபயோகிக்கும் பொழுது அந்த ஏ வெக்டர் லென்த் ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஏ வெக்டர் மூன்று டைமென்ஷன். நாம் எப்படி செல்கிறோம் சுருக்க நொட்டேஷன் என்பது நாம் பார்க்க வேண்டும். இப்போது சரியா இந்த அறிவுடன் மூன்று டைமென்ஷனல் ஆர் மூன்று இதத்திற்கு செல்ல விரும்புகிறோம் என்ற சுருக்க லீனியர்லி வெக்டர் ஸ்பேஸ் ஏ என்ற வி எப்படி கண்டுபிடிப்பது அடிப்படை செட். இப்போது பார்ப்போம் அடிப்படை செட். அடிப்படை தளங்களின் வெக்டர் டைமென்ஷன் அடிப்படை செட் கொடுக்கும் வெக்டர் ஸ்பேஸ் எவ்வாறு வரையறுப்பது. ஏ டாட் ப்ராடக்ட் என்ன? டாட் ப்ராடக்ட் அழைப்போம். கண்டுபிடியுங்கள் வெக்டர் ஸ்பேஸ் ஏ லென்த் இந்த ஏ லீனியர்லி வெக்டர் ஸ்பேஸ். நாம் இவைகள் ஏ எப்படி ஹாண்டில் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அழைப்போம் கருவியை புரிந்து கொண்டால் உங்களால் செய்ய முடியும். மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் முடியும். மேலும் இது உலகின் பெரும்பாலானவற்றை பின்பற்றும் உலகளாவிய மொழி மற்றும் ஐ அந்த நொட்டேஷன் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? இது தெளிவானதா? உங்களுக்கு தெரிந்தது தான் இந்த நொட்டேஷன் ஐ. பிறகு செல்வோம் சுருக்கமான ஸ்பேஸ். புரிந்ததா உங்களுக்கு இந்த அனாலஜி? சரி. எனவே ஏ வெக்டர் பாசிட்டிவ் இருக்கலாம். இந்த லென்த் வெக்டர் மாட் மேக்னிடியூட் அது ஒரு பொது நெகடிவ் அல்ல. இந்த டாட் உள் ப்ராடக்ட் அழைப்போம். பெரும்பாலும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் நாம் டாட் ப்ராடக்ட் அப்படி அழைப்பதில்லை. சரி, நாம் இங்கு வருவோம். ஒன்று உள்ளே ஸ்கேலார். இப்போது நாம் என்ன பார்க்கலாம்? டாட் ப்ராடக்ட் ஸ்கேலார் மற்றும் நாம் அழைப்போம் உள் ப்ராடக்ட்.